கீதம் வசந்த ராகம் என்றும் உற்சாகமே அன்பு ஒன்றாகிடவே புதுவாழ்வின் வழியாகவே அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்கினிய ரேடியோ விருதாஸ் நேயர்களே, குடும்பம் என்ற இந்த பகுதிகள் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி இலா ஜெயதங்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையேயான அந்த உறவு வந்து ஒரு ஆணிவேர் போன்று, அந்த ஆணிவேரானது நன்கு வேரோன்றி ஆளப்படும் போது அந்த குடும்பமானது மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இந்த காலகட்டங்களை இளம் தலைமுறையினர் பார்த்தீங்கன்னா, குடும்பம் என்ற பந்தத்துக்குள்ள உறவுகள் புடைசூல திருமண பந்தத்திற்குள் மகிழ்ச்சியாக நுழைகிறாங்க. ஆனா அந்த காலம் கடந்த அந்த திருமண பந்தத்திற்குள் நிலைத்து நிற்பது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஓரிரு ஆண்டுகளிலேயே விவாகரத்து என்ற பேச்சானது எழுகின்றது. அப்ப இந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் அப்படின்னா, அந்த கணவன் மனைவிக்கிடையே உள்ள பந்தமான ஆணி வேரில சில பண்புகள் சில செயல்களை நீர் போல ஊற்ற வேண்டும். அது என்னென்னலாம் ஊற்றலாம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நாம அறிந்து கொள்ளலாம். கணவர் தானே மனைவி தானே அப்படின்னு இல்லாம, ஒருவர் மற்றவரை பரஸ்பரமா சின்ன சின்ன உதவிகள் செயல்களுக்கு நன்றியும் பாராட்டும் நாம் தெரிவிக்க வேண்டும். முன்பின் தெரியாத யார் யாருக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன ஹெல்ப்புக்கு கூட தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுடைய கணவரோ இல்ல நம்முடைய மனைவியோ அன்பா ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு தேங்க்ஸ் சொல்ல மாட்டோம், நன்றி சொல்ல மாட்டோம், அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகளை பாராட்ட மாட்டோம். இது அவங்க கடமை தானே அப்படின்னு பேசுவோம். அப்படி இல்லாம நன்றியும் பாராட்டும் நாம் தெரிவிக்கும் போது உறவுகளுக்கிடையேயான அந்த உன்னதமான அன்பானது மேலும் ஆளப்படும் வலுப்படும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, கணவர் மனைவி இந்த உறவுகள் பார்த்தீங்க பரஸ்பரமா வாழ்க்கையில சுமூகமா போகணும்னா, நேர மேலாண்மை நேர ஒதுக்கீடு என்பது மிகவும் முக்கியம். அதனால எனக்கு நேரமே இல்லையே அப்படின்னு ஒருவர் மற்றவர் மீது குற்றச்சாட்டுகளை போட்டுக்கொண்டே பரபரப்பாக ஓடிக்கொண்டே இல்லாம, நம்மளுடைய மனைவிக்காக கணவனுக்காக நேரம் ஒதுக்கி மனம் திறந்து பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இன்ப அதிர்ச்சி அதாவது சின்ன சின்ன பரிசு பொருட்கள், அன்பான பார்வை, நெகிழ்ச்சியான சொற்கள், இது எல்லாமே ஒருவர் மற்றவரை வந்து அந்த உறவு வந்து வலுப்பட உதவியாக இருக்கும். மிக முக்கியமாக நம்ம வீட்டில் நிறைய உறவினர்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவினர்கள் புடைசூழ இருக்கும்போது அந்த இடத்துல கணவர் மனைவியை பாராட்டும் போது மனைவி கணவரினுடைய நல்ல பண்புகளையும் உயர்ந்த செயல்களையும் பாராட்டும் போது அப்போ அந்த கணவன் மனைவிக்கிடையான உறவானது நெருக்கமானது மேலும் மேலும் அதிகரிக்கும். அடுத்ததான் வெளிப்படையான பேச்சு. வெளிப்படையான பேச்சும் நேர்மையான தகவல் தொடர்பும் இல்லற வாழ்வின் வலுவான அஸ்திவாரமாக திகழும் அப்படின்னு சொல்றாங்க. கணவன் மனைவி தங்களுக்கிடையே உள்ள அந்த உணர்வுகள் கனவுகள் பயங்களை கூட உணர்வு ரீதியாக ஒருவர் ஒருவரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது வெளிப்படையாக பேசும்போது அந்த புரிதலானது அதிகரிக்கும். அடுத்ததான் கணவன் மனைவியிடமோ மனைவி கணவனிடமும் தங்களுடைய எண்ணங்களை தேவைகளை என்ன பண்ணுவாங்க, சொல்ல முற்படுவாங்க. அப்ப ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சிட்டீங்களா தனத்தனன் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போடாம கொஞ்ச நேரமாவது காது கொடுத்து கேட்கணுமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஒதுக்கி காது கொடுத்து கவனமா கேட்கணுமா. ஒரு சில நேரத்துல நம்மளால அவங்க இதை செய்ய முடியாட்டினா கூட, ஆறுதலா ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது அவங்களுக்கு இடையில அந்த மன நிம்மதி ஏற்படும், உறவுகளுக்குள்ள ஒரு அன்பு இணக்கம் ஏற்படும் சொல்றாங்க.
அப்புறம் தம்பதியர்க்கிடையேயான அந்த ஒரு அரவணைப்பு அன்பு ஆனது, அந்த ஆதரவானது எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த செயல்கள் எல்லாத்தையும் நாம் கடைபிடித்தோம் அப்படின்னா குடும்பங்களுக்கிடையேயான அந்த உறவு விரிசலானது, உறவு விரிசல் ஏற்படுவதை நாம் தள்ளி போடலாம். இந்த சிந்தனைகளோடு அழகான பாடல் வரிக்குள் நம்மையே நாம் கடந்து செல்லலாம். வாருங்கள், பாடலை கேட்டு ரசிக்கலாம். இறைவா உன் தரிசனம் நான் தேடி வந்தேன், உன் பாதம் சரணாகுவேன். இறைவா உன் பாதம் சரணாகுவேன். என்றும் உன்னோடு நானும் உறவாட வேண்டுகிறேன். உன் பாதம் சரணாகுவேன், இறைவா உன் பாதம் சரணாகுவேன். இறைவா உன் வார்த்தை நிதமும் கேட்க உன் பாதம் அமர்ந்துள்ளே, உன் பாதம் அமர்ந்துள்ளே. இறைவா உன் வார்த்தை நிதமும் கேட்க உன் பாதம் அமர்ந்துள்ளே, உன் பாதம் அமர்ந்துள்ளே. என்றும் உன் வார்த்தை நிஜமானது, உன் வார்த்தை மாறாதது. வானம் பொழிவதும் பூமி செழிப்பதும் முந்தன் வார்த்தையாலே, இங்கு மக்கள் யாவரும் மகிழ்ந்து வாழ்வதும் முந்தன் வார்த்தையாலே. இந்த உலகெல்லாம் அழிந்து மண்ணோடு மறைந்தாலும் உன் வார்த்தை அழியாது, வார்த்தை அழியாதது. இறைவா உன் வார்த்தை அழியாதது. இறைவா உன் தரிசனம் நான் தேடி வந்தேன், உன் பாதம் சரணாகுவேன். இறைவா உன் பாதம் சரணாகுவேன். சீவக்க விடியல் முழங்க உன் ராகம் இசைத்திடுவே, உன் ராகம் இசைத்திடுவே. கீழ்வானம் சீவக்க விடியல் முழங்க உன் ராகம் இசைத்திடுவே, உன் ராகம் இசைத்திடுவே. என்றும் உன் வார்த்தை ஒளியானது, உன் வார்த்தை உயிருள்ளது. பொய்மை அழிவதும் உண்மை நிலைப்பதும் முந்தன் வார்த்தையாலே, இங்கு நேர்மை பாதையில் மனிதர் நடப்பதும் முந்தன் வார்த்தையாலே. நான் ஊரெங்கும் செல்வேன், உன் வார்த்தை சொல்வேன், உன் அன்பில் நிலைத்திருப்பேன். இறைவா உன் தரிசனம் நான் தேடி வந்தேன், உன் பாதம் சரணாகுவேன். இறைவா உன் பாதம் சரணாகுவேன்.
என்றும் உன்னோடு நானும் உறவாட வேண்டுகிறேன். உன் பாதம் சரணாகுவே இறைவா, உன் பாதம் சரணாகுவே இறைவா. உன் தரிசனம் நான் தேடி வந்தேன், உன் பாதம் சரணாகுவே இறைவா, உன் பாதம் சரணாகுவே. மகிழ்ச்சி அடைந்தீர்களா? மே மாதம் 4ஆம் தேதி நாளிதழில் வந்த ஒரு உண்மை சம்பவத்தை, அந்த திருமண பந்தத்தை குறித்து வந்த ஒரு உண்மை நிகழ்வை வந்து உங்களோடு கலந்துரையாட நான் ஆசைப்படுகின்றேன். ஹரியானாவை சேர்ந்த பெண் ஒருவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாக கணவரிடமிருந்து விவாகரத்து வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கானது நீதிபதிகள் JP பர்த்திவாலா, மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அந்த அமர்வு வந்து விசாரணைக்கு வந்தது. அப்ப அந்த நீதிபதிகள் சொன்ன அந்த கருத்துக்களை நான் இப்பொழுது உங்களிடம் கூறுகின்றேன். ஒரு நல்ல திருமணத்தினுடைய அடித்தளமே சகிப்புத்தன்மை, அனுசரிப்பு மற்றும் ஒருவரை ஒருவர் மதித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். அதுவும் சகிப்புத்தன்மை என்பது இருவரின் உள்ளார்ந்ததாக இருக்கணும், மேம்போக்காக இருக்கக்கூடாது. சின்ன சின்ன சச்சரவுகள், அற்பமான கருத்து வேறுபாடுகள் போன்றவை குடும்ப வாழ்க்கையில ரொம்பவே சாதாரணமானவை அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா பெண்ணினுடைய பெற்றோர், நெருங்கிய உறவினர்கள் சிறிய விஷயத்தையும் பெருசா பேசி பேசி ஒரு நல்ல திருமண வாழ்க்கைய முடிவுக்கு கொண்டு வந்து விடுகின்றனர் அப்படின்னு அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யறாங்க. ஏன்னா அவங்க நீதிபதிகள் பலவிதமான இது போன்ற அந்த திருமண சார்பான விவாகரத்து வழக்குகளை எதிர்கொள்கின்ற ஒரு நீதிபதிகள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா திருமண உறவு முடிந்து விட்டால் தங்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்ன ஆவர் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கூட நினைச்சு பார்க்காம விஷமத்தனமா கணவன் மனைவி இருவருமே சண்டையிட்டு கொள்கின்றனர். விவாகரத்து என்ற ஒன்று குடும்ப உறவுக்கு வந்துவிட்டால் அதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது இந்த குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. முழு பிரச்சனையையும் நேர்த்தியாக கையாள்வதற்கு பதிலாக
குற்றவியல் நடவடிக்கைகளை துவங்குவது ஒருவர் ஒருவர் மீது வெறுப்பை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றவியல் நடவடிக்கை என்பது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே போலீஸ்கிட்ட போகிறது, வக்கீல்கிட்ட போகிறது, பெரிய பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய கணவரை அவமானப்படுத்துவது இல்லை தன்னோட மனைவியை அவமானப்படுத்துவது, இது போன்ற விஷயங்கள் வந்து பிரச்சனைக்கு முடிவு ஏற்படுத்தாது. இன்னும் என்ன ஆகும், அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இந்த விஷயத்தை தான் நீதிபதிகள் ரொம்பவே அழகாக எடுத்துரைக்கின்றார்கள். ஒரு திருமணத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம கடைசி முயற்சியாக தான் போலீசாரை நாட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் வந்து அந்த நீதிபதிகள் சொல்கின்ற வார்த்தைகள், திருமணத்தில் விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு இருக்கின்ற நபர்கள் மீண்டும் ஒரு முறை கேளுங்கள். சகிப்புத்தன்மை, அனுசரிப்பு, பரஸ்பர மரியாதை ஆகியவை தான் நல்ல திருமண பந்தத்தினுடைய அடித்தளம். அதனால அற்ப விஷயங்களை ஊதி ஊதி பெருசாக்காம அந்த பந்தத்தை அழிச்சு விடாம நாம பாதுகாக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து அந்த எல்லா விதமான திருமண பந்தத்திற்குள் இருக்கின்ற அந்த கணவன் மனைவிகளுக்கு சொல்ற அந்த வார்த்தைகள் இது எல்லாருக்குமே பொருந்தும். இது போன்ற பல நல்ல கருத்துக்களை கூறி அந்த ஹரியானாவை சேர்ந்த அந்த பெண் தொடுத்த வழக்கை விசாரிச்சு கடைசியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் கணவர் மற்றும் அவரின் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதற்கான சாட்சியம் தெளிவில்லை என்பதால் இந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு கடைசியாக அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. ஆம் இனியவர்களே, உறவுகள் என்பது ஒரு கண்ணாடியை போல, இறைவன் தந்த ஒரு அருமையான கொடை தான் கணவன் மனைவி. அதனால் அந்த கண்ணாடி போன்ற அழகான அந்த வாழ்க்கையை சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்காக நாம் உடைத்து விடக்கூடாது. அது நம்ம சிரித்தோம் அப்படின்னா அந்த கண்ணாடியானது அப்படியே பிரதிபலிக்கும். அதுபோல் நல்ல விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து குடும்ப பந்தத்தை நாம் பாதுகாப்போம். அனைவரிடமும் அன்பு காட்டுவோம். யாவரும் நலமாக வாழ நினைப்போம். விடாமுயற்சியுடன் முன்னேறுவோம். பிறரது துன்பத்தில் கை கொடுப்போம். மன்னிக்கும் மனம் படைத்தவர்களாக வாழ்வோம். சோதனையிலும் சாதனை படைப்போம். நல்லோரின் வழிகாட்டுதலை ஏற்போம். பாவ செயல்களில் ஈடுபட வேண்டாம். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என நினைக்க வேண்டும். இது போன்ற பல நல்ல பண்புகளை நமதாக்கி குடும்ப உறவை ஒவ்வொரு நாளும் தழைக்கச் செய்வோம். தழைக்கச் செய்யக்கூடிய கருவிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம். எல்லா உயிர்களையும் நேசிப்பவருக்கு கடவுளினுடைய அருள் கிடைக்குமா? அதனால் சின்ன சின்ன பறவைகள் விலங்குகளை நேசிக்கும் போதே அந்த விலங்குகள் வந்து நமக்கு அடிமையாகிவிடும். அதனால் நம்ம குடும்ப உறவுகளை மனதார நேசிப்போம். உறவுகளினுடைய உன்னதத்தை பேணி காப்போம். இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கின்றேன். உங்கள் அன்பு சகோதரி திருமதி எலா ஜெயதங்கம். நன்றி. வாழ்க்கை முழுதும் மகிழ்வில் திளைக்க